So hi guys, welcome to AS Crafts and Fun. So in the video the enna game paak porna Indian bike streaming dhaan paak porom. So Indian bike streaming la enna panna porona enakku vandu or comment irundhuchu adha vandu enna potrundhuchu video ku la poi paapom. So vaanga video ku la pogalam. ஓகே, ஸோ அந்த கமெண்டில் என்ன போட்டுருந்துச்சுன்னா நிவாஸ்னு பேரில் வந்து ப்ரோ வடக்கன் பாய்ஸ் போட்டிருக்க மாதிரி மல்டி பிளேயர் வந்து எப்படி விளாட்றது என்ன எப்படி பண்ணுறது அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா ஃபேக்கு தான், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபேக் தான். ஸோ அந்த மாதிரி இந்த இது வரைக்கும் அந்த மோடே கொண்டு வரல. ஸோ பார்த்திங்கன்னா எல்லா அப்ளிகேஷனில் போனீங்கன்னா உள்ளே போகாது, எதுலேயுமே போகாது. ஆனால் அந்த கேலரி உள்ளே போகும், அப்புறம் வந்து ஃபோன் போகும். ஆனால் அந்த மாதிரி சீட்டு இது வரைக்கும் வரலை. என்ன போட்டிருந்தாங்கன்னா 3355 அந்த மாதிரி தான் போட்டிருந்தாங்க பாருங்கள், சீட்டே வரல. ஸோ அதெல்லாமே எடிட்டு தான். ஸோ அந்த எடிட்டு எப்படி பண்ணுறத டே மொட்டை மாமா என்ன மாமா எடிட்டுனோடனே அப்படியே பொங்கி எழுதிட்டீங்க ஆட. ஓகே, ஸோ அந்த எடிட் எப்படின்ற பண்ணணும் பார்க்கணுமா. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு வண்டி எடுத்துக்கோங்க. அந்த வண்டியில் வந்து பின்னாடி சீட்டு நல்லா இருக்கணும், ஓகேவா. ஸோ இந்த வண்டி வந்து கரெக்டாக வரல, ஏன்னா பின்னாடி உட்காடுறதுக்கு வந்து கரெக்டாக பொருத்தமான வண்டியாக இருக்கணும். அது பார்த்திங்கன்னா புல்லட் வந்து வச்சு பார்ப்போம். புல்லட் ஒன்று, அப்புறம் 1000 போட்டால் வருமே என்னடா அது. ஐயோ ஆக்டிவாக வேணும் நமக்கு, எங்கட ஆக்டிவா டேய். ரெண்டுத்திலையும் வச்சு பார்ப்போம் எது பார்த்திங்கன்னா உட்காந்தா கரெக்டாக இருக்குது அப்படின்றத பார்ப்போம். எல்லாமே சொல்கிறேன், பொறுமையாக சொல்கிறேன். ஓகே, ஸோ இது வேணாம், நம்ம மொட்டை மாமா வந்து ரொம்ப வரப்பாக இருக்காப்புல, அதுமாதிரி ஆக்டிவாக கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்க, ஆக்டிவாக பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது, பார்த்திங்கன்னா அவ்வளோவா கரெக்டாக இல்லை, இருங்க. சரி, நம்ம பார்த்திங்கன்னா அந்த வண்டி இருக்குல்ல அதிலே வந்து உட்காந்து எடுத்துக்குவோம். எதுக்குன்னு சொல்கிறேன் வெயிட் கரோ. அப்படி வண்டி விட்டு இறங்கிட்டு எங்கே அந்த வண்டி, வேரி சீட், வேரி சீட், ஹியர் ஹியர். ஓகே, ஸோ அந்த வண்டி இருக்கா, இதோ இப்படி வச்சுக்கோங்க. கரெக்டாக கேமரா ஆங்கிள், கரெக்டாக வெயிலில் வந்து நல்லா மூஞ்சில் அடிக்கணும் மொட்டை மாமாக்கு, ஓகேவா. இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ அடுத்து என்ன பண்ணுறோன்னு சொல்கிறேன் பாருங்கள். ஸோ அடுத்து என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோம் பார்த்திங்களா ஃபோட்டோ, ஸோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஆப் பேர் பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் எரேசரு. ஸோ இந்த ஆப்பில் வந்து நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தது வந்து வச்சுட்டு, ஸோ நமக்கு வந்து மொட்டை மாமா மட்டும்தான் தேவை, வண்டியெலாம் தேவையில்லை, அவர் உட்காந்துருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ தான். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் கையிலே தான் அழித்தேன், கையிலே அழிச்சேனா ஓ செல்ஃபோனில் இருக்க அந்த பேக்ரவுண்ட் எரேசர் பார்த்திங்க மேனுவல் இருக்கும் அதில் தான் அழித்தேன். ஸோ இது ஆப்பை பார்த்திங்கன்னா வெறும் 2 MB 3 MB தான் நான் ஏற்றுறப்ப. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக அழிச்சுக்கோங்க பார்த்திங்கன்னா மொட்டை மாமா ஒன் டாப்பில் ஏ அப்படி தான்டா, இன்னும் கொஞ்சம் ஓகே பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சுங்க மொட்டை மாமா. ஓகே, ஸோ பார்த்திங்கன்னா இப்போ வந்து ரெடி ஆகிட்டாப்பில், ஃபினிஷ் கொடுத்துருவாங்க சேவ் கொடுத்துட்டு. ஓகே, சேவ் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ பார்த்திங்கன்னா நம்ம வந்து மொட்டை மாமா வந்து தனியாக ஸ்டிக்கராக வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணணுன்னா, நம்ம ஏதாச்சும் ஒரு பிடிச்ச வண்டி, ஆனால் பின்னாடி பார்த்திங்கன்னா சீட் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ நான் பார்த்திங்கன்னா டுகாட்டி சீட் எடுத்துருக்கேன், அப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸும் மாற்றிட்டேன், ஏன்னா ஒரே ட்ரெஸ்ஸில் இருந்தால் கண்டுபிடிச்சிடுவீங்க அதனால தான். ஓகே, ஸோ பார்த்திங்கன்னா மொட்டை மாமாக்கு வந்து முடியெல்லாம் வச்சாச்சு, இப்போ மொட்டை மாமா இல்லை இப்போ வந்து முடி மாமா. ஓகே, ஸோ பார்த்திங்கன்னா வந்து ஒரு வண்டி டுகாட்டி வண்டி எடுத்துக்கிடுவாங்க இப்போ வந்து. ஸோ இதை வந்து என்ன பண்ணணுன்னா, இப்போ நல்லா பார்த்துக்கோங்க, அவங்க வந்து கேமரா ஆங்கிள் வந்து மாற்றவே மாட்டாங்க, இப்படியே தான் இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து இந்த ஆங்கிள் வச்சு இப்படி வேகமாக போனீங்கன்னா கேமரா ஆங்கிள் வந்து மாறும்ல. ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா நான் வந்து என்ன ரெடி பண்ணியிருக்கேன்னா வேறு எதுவும் இல்லை. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கேமராங்களை இப்படியே வச்சுட்டு நீங்கள் வந்து ரிவர்ஸ் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து நம்ம வந்து ரீப்ளே எப்படி சொல்கிறது ரிவர்ஸை வந்து மறுபடியும் ரிவர்ஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் வீடியோவை, அப்போ அது வந்து ஃப்ரண்ட்டில் போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா ரிவர்ஸில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேமராங்கள் மாறாது. ஸோ இப்போ வந்து காட்டுறேன் பாருங்கள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து கேமராங்கள் இருக்குது பார்த்திங்களா, இங்கே இருங்க. நம்ம வந்து இப்படி ரிவர்ஸில் இருக்குல்ல, ஸோ ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு இங்கே ஒன்று இருக்குமே, இந்த இருக்கு பார்த்திங்களா ரிவர்ஸ் கீழே. ஸோ அதை கொடுத்துருன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரிவர்ஸில் வந்து நம்மளுக்கு ப்ராசஸிங் ஆகிட்டுருக்கு. ஏய் இருங்க, கரெக்டாக தானே இருக்குது. ஓகே, ஓகே ரிவர்ஸ் ஆயிடுச்சு.
ஓகே. ஸோ இப்போ ரிவர்ஸ் ஆயிடுச்சு பாருங்க, இந்த இது மட்டும் இப்போ ரிவர்ஸ் ஆயிடுச்சு இல்லை. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ இதில் வந்து எங்கே 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 இந்த அந்த பைப்புன்னு இருக்குல்ல, ஸோ அதில் போயிட்டு நம்ம அழிச்சு வச்சுருந்தோம் பார்த்தீங்களா ஸ்டிக்கரு, ஸோ அதை வந்து எடுத்துக்கோங்க. ஸோ அதை வந்து எடுத்துட்டு இப்படி பின்னாடி உட்கார வச்சிங்கன்னா உங்களோட வேலை முடிந்தது. இருங்க உங்களுக்கே காட்டுறேன் பாருங்கள், எங்கே எங்கே எங்கே. ஓகே பார்த்தீங்கன்னா வச்சாச்சா, இப்போ பாருங்களேன். ஸோ பார்த்திங்கன்னா இதான் வந்து நம்ம ரெடி பண்ணது. ஸோ வீடியோ பார்த்திங்கன்னா கிளாரிட்டியாக இல்லைல்ல. ஸோ அடுத்து வந்து கவசக நெஞ்சால் வந்து அந்த மாதிரி தான் நான் வந்து எடிட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போய் பார்த்துட்டாங்க. ஓகே போன வீடியோ வந்து கிளாரிட்டியாக இல்லை, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கிளாரிட்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்திங்களா எப்படி வந்து எடிட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நானே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எடிட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், என்ன பண்ணுறது. ஓகே ஸோ பார்த்திங்கன்னா நம்ம வடக்கன் பாய்ஸ் பார்த்திங்கன்னா பயங்கரமாக எடிட் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கே தெரியும், நான் பல தடவை சொல்லியிருக்கேன் நிறைய வீடியோவில். ஸோ அதே மாதிரி தான் இதையும் எடிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஏஎஸ் கொஸ்டின் ஃபன் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் வேறு யார்ட்டையும் ஏமாறாமல் இருவேன். ஓகேவா, தேங்க்யூ.